சார், என்ன சார் திடீர்னு? எதாவது நான் கால் பண்ணியிருந்தா நான் வந்திருப்பேனே. இந்த பக்கம் வந்தோம், ஏன் வரக்கூடாதா? அப்படிலாம் இல்லை சார், உட்காருங்க. வைஃப் தூங்குறாங்க, நான் எழுப்புறேன். இல்லை இல்லை பவி, வேணாம் வேணாம், லெட் அஸ் ஸ்லீப். ராகவ் வேணாம், ஏய் சுபி, ஷோ நான் இருக்குன்னு சொல்லக்கூடாதா? சாரி மறந்து, கொஞ்சம் அசந்தந்தா கொத்தோட கவிருக்கும் சார். காஃபி இல்லை எதாவது குடிக்கல? இல்லை வேணாம், ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. வாங்க ராஜ்குமார், சீக்கிரம் வந்துடலாம். ம், டூ மினிட்ஸ். உங்கள் ஒய்ஃப்க்கு என்னங்க ஆச்சு? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அவளுக்கு தலையில் அடிபட்டுருச்சு, அதனால பிரெயின் நர்வ்ஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் எப்படியோ போராடி காப்பாற்றிட்டோம். தலையில் அடிபட்டதுனால நடக்கிறதும் கஷ்டமாயிருச்சு, மென்டலியும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டார். எப்படிங்க எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கிறீங்க? உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா சான்ஸே இல்லை. அவள் என் வைஃப், எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா எப்படிலாம் பார்த்துப்பணும், அவளை அப்படி தான் நினைக்கிறேன். வேலைக்கு யாரையாவது வச்சிருக்கலாம்ல? வச்சு பார்த்தேன், ஆனால் செட் ஆகலை. என்னை விட வேற யாரும் அவளை நல்லா பார்த்துக்க முடியாதுன்னு தோணுது. எனக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா இதை விட அவனை நல்லாவே பார்த்துருந்துருப்பான். சாரிங்க, டூ மினிட்ஸ். இறங்கி வா சார். அவங்க கிளம்பிட்டாங்க சார். கன்ஃபார்ம் தானே? எஸ் சார், ஃபோரம் ஹால் 10 மணி ஷோ, கோல்ட் ஸ்டார் இன் வெரி ஆட்டம் சார். படம் பக்கா மாஸ். கேட்டுக்குள்ள வா சீக்கிரம். ம், ஃபஸ்ட்டு நீயா இல்லை நானா? ஆ நானா? இப்படி சூடு. செத்த பல்லிடா இது. பல்லியா? ஆர்வத்தில் வந்ததுலேருந்து ஒரு வாரத்தோட பேச மாட்டேங்கிறேன். நம்ம வீட்டுக்குள்ள எதுக்கு வந்திருப்பாங்க? ஏய், உன்னோட இந்த வீடியோ ரகசியம் வெளியே தெரியாமல் இருக்கணும்னா புருஷோத்தனை பற்றின ரெண்டு ரகசியத்தை நீ சொல்லணும். ஆனால் உனக்கு மட்டும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடாத, புரியுதா? இல்லை இந்த வீடியோ உலகம் பூரா பரவிடும், பரவாயில்லையா? சொல்லு. சொல்கிறேன், புருஷோத்தமனுக்கு ஸ்டெல்லாங்கிற ஒரு லேடியோட தொடர்பு இருந்துச்சு.
திடீர்னு ஒரு நாள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டதா என்கிட்ட சொன்னா? திடீர்னு ஒரு நாள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொன்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க இறந்துட்டதா கேள்விப்பட்டேன். மற்றபடி ஸ்டெல்லாவை பத்தி வேற எதுவும் எனக்கு தெரியாது. ஸ்டெல்லா எங்க இருந்தாங்க? அண்ணா நகர்ல. நான் போனதில்லை. என்ன குறுகுறுன்னு ரொம்ப நேரமா யோசிக்கிறேன். ஓகே போலாம் சார். என்ன விளாட்றீங்களா? சொல்லாம கொள்ளாம பூட்டின வீட்டுக்குள்ள வந்துருந்துட்டு நீங்க பாட்டில் கிளம்புறீங்க? சொல்லிட்டு போங்க சார். அதான் நீங்களே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களே. நானா? ஆமாம். நான் உண்மையை சொல்லேன். நான் என்ன சொன்னேன்? பொய்யெல்லாம் சொல்லாதீங்க சார். சொல்லிட்டு போங்க சார். உங்களுக்கு மெஸ்மரைசிங்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னா? சார் உங்க எதிரில் சும்மா உட்காந்துட்டு இருந்தாருன்னு நினைச்சிங்களா? அவர் கண்ணை பார்த்தீங்கல்ல, நீங்க என்ன சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் சொல்லிட்டீங்க. உங்களுக்கே தெரியாம. நான் எதுவும் சொல்லலையே. என்ன சொன்ன சொல்லுங்க. எனக்கு எது தேவையோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. நான் ஒண்ணுமே சொல்லிய. எங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிடுறேன். நான் இருக்கிற இந்த வீடு என் வீடு இல்லை, வாடகைத்தான் இருக்கிறேன். இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க என்னன்னு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு ஒரு வில்லங்கமான வீடுனே தெரிஞ்சுது. ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த வீட்டை உங்கள் வீடுனே சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொன்னார். ஹவுஸ் ஓனர் இங்கே இருக்காரு? திருவொற்றியூரில் இருக்கார். கொக்கி குமார். பயங்கரமான ஆள் சார். அதுக்கப்புறம் அவனை எப்போ பார்த்த? புருஷோத்தமனும் நானும் அடிக்கடி சந்திச்சுக்கிறதெல்லாம் இல்லை. எப்பயாவது நான்வெஜ் சாப்பிடணும்னா என்னைய கூப்பிடுவான். அவனுக்கு பீஃப்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக மட்டும்தான் கூட போவேன். தம்பி இதெல்லாம் ரகசியமாடா. சிக்னலே இல்லாத போயிட்டு சாமி என்ன ஆட்டம் போட்ட? கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, அந்த பூனை எலி எங்க கொண்டு போய் வச்சது? சார் நான் உங்க கண்ணை பார்த்து என்ன சார் சொன்னேன்? தயவு செய்து சொல்லுங்க சார், இல்லைன்னா என் தலையை வெடிச்சிரும் போல இருக்கு சார். ஏற்கனவே வெடிச்சதுனால தான் ஒட்டி வச்சிருக்கேன். அட கொஞ்சம் சும்மா இருப்பா. தயவு செய்து சொல்லுங்க சார் ப்ளீஸ். நீங்க அப்ப எதுவும் சொல்லல, ஆனா இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே. என்ன சார் குழப்புறீங்க? இதுக்கப்புறம் யாராவது வந்து கேட்டா இது உங்க வீடுனே சொல்லிடுங்க. இவன் போலீஸே வந்து கேட்டாலும். அப்ப நீங்க போலீஸ் இல்லையா? நான் போலீஸ்னு சொல்லவே இல்லையே. அப்ப நானா தான் உளறனானா? குடிங்க. போட்டோ வச்சு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இவர் வெறும் பேர் வச்சு கண்டுபிடிச்சிட்டு வரான். இதுல பாதி நேரம் பாப்பா கிட்ட கதை கேட்கறது வர. டேய், அவர் பிளானிங் இல்லாம எதுவும் பண்ண மாட்டாரா? பாப்பாவை பத்தி எதுவும் பேசுறத தெரிஞ்ச சாமி சாமி ஆடிடும். அது அவர் குழந்தைலடா, இறந்து போன அவர் தங்கச்சி குழந்தை. குழந்தைய பொறுத்த வரைக்கும் அவர் தான் அப்பா. ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நல்லது. தேங்க்யூ ஃபார் ஆல் த கோஆபரேஷன்ஸ் ஃபாதர். நான் வரேன். பிரைஸ் தி லார்ட். வணக்கம் சாமி. எனக்கு எப்பவுமே என் முகத்தை பார்த்து பேசுறவன தான் ரொம்ப பிடிக்கும். போட்டு இந்த பேரை வச்சு என்னைய ரவுடியா நினைச்சு இவ்வளவு தூரம் தேடி விட்டாயில. டேய் ஜார்ஜு, உன்கிட்ட மாட ஏத்தி கட்டி இப்படி போட்டு விட்டேடா. இறா உன வச்சுக்க. யாருது? ஐயோ வந்தாங்களா? இறங்கின கையிலேயே ஏத்தி விடாயில. என்னைய பார்த்தா வீட்டு ஓனர் மாதிரியா தெரியுது. அந்த வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறவனா கூட நம்ப மாட்டாங்க. உண்மையான உடனே அமெரிக்கால இருக்கான். என் பேரை வச்சு என்னை ரவுடியா நினைச்சு அந்த வீட்டை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். பாதுகாக்க துடித்த. இப்ப அது என் வீடு நினைச்சு என்னை வீடு கிட்ட வந்திருக்கீங்க. நான் சொல்லிடுறேன் சார், அந்த பொண்ணுக்கு ராஜா சார் வீடு கொடுத்தேன். 4 மாசம் அந்த வீட்டுல தான் இருந்துச்சு. வாடகையெல்லாம் கரெக்டா கொடுத்துருச்சு சார். அதுக்கு பிறகு அது எங்க போச்சு என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியாது சார். வீட்டையும் காலி பண்ணல. யார் யாரோ என்னை மறந்தாங்க. அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கறதுக்கு ஏற்ற காசு இல்லாம அந்த பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டேன் சார். அவ்வளவுதான் சார்.
டேய் பலபாடே அறுத்து விடுத்துட்டு போல இருக்குடா. அந்த பொண்ணு கூட யாரெல்லாம் இருந்தாங்க? அது டிரைவர்லாம் கேள்வியா? யோ சொல்லியா? அது அப்பப்ப ஒரு நர்ஸ் வரும் சார். என்னது நர்ஸா? மாசம் ஆயிருந்தா நர்ஸ் வராம நயன்தாரம் வரும். யாரு பாடிய பப்ளிக் பாஸுக்கு பேண்ட் சட்டை போட்ட பாரு சார். என்ன சார் அடிக்கிறது பொம்பளை பிள்ளைகளை கூப்பிட்டு இருக்கீங்க? நான் அவ்வளோ ஒருத்தலான ஆள் சார். பிரெக்னென்ட்? யார் இப்பதான் நான் தமிழ்ல சொல்றேன், நீ இங்கிலீஷ்ல சொல்றியா? டேய் சார் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்? அதெல்லாம் தெரியாது சார். அவ புருஷன் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கதா கேள்விப்பட்டேன். அதான் முடிங்க சார், ஒரு வீடியோ கால் மட்டும் போட்டு தைக்கிற வாய்ப்பாடு பார்த்து எல்லாத்தையும் ஒப்பிச்சிருப்பேன் சார். சார் கையில இருக்கிறத பாட சொல்லுங்க சார். டேய் கட் பண்ணி விடுறா. ஓகே சார், கட் பண்ணி விடுறதா? ஐயோ சாமி, இவர் இப்படி உள்ள இருந்தாரு தெரியலடா. கூட்டி இருக்க வீட்டுல இருந்து 3 சப்ஸ்கிரைபர் வராங்க. டேய் யூடியூபர் சாப்பாடு நாதன்டா. யார் சாமி நீங்க? அவளா இவன்? எல்லாம் சொந்தக்காரங்க தான். ஆமா, இந்த வீட்டுல இந்த பொண்ணுங்க சொந்தக்காரன்றீங்க, ஏன்டா கேக்குறீங்க? இவர் யாருன்னு தெரியுமா? பொண்ணு தெரியும், அப்பாவை தெரியாதா? அப்பாவா? அது என்னோட செகண்ட் வைஃப் பொண்ணு. இந்த வயசுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குன்னு தெரிஞ்சா அது நல்லவா இருக்கும். சாரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்? அவரே கூப்பிட்டா தான் சார் உண்டு. வந்தீங்க, கேள்வி கேட்டீங்க, உங்கள் பாட்டு போயிட்டே இருக்கீங்க. ஏன் சாமி, ஸ்டெல்லா அண்ணா நகரில் இருந்தது தானே மாரிமுத்து சொன்னான்? புருஷோத்தமன் மாரிமுத்துக்கிட்ட ஸ்டெல்லா அண்ணா நகரில் இருக்கிறதா போய் சொல்லியிருக்கான். வடப்பாயணிலேருந்து மைக்கேலோட ECR வரைக்கும் சைக்கிளிங் போடுவேன். அந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் மைக்கேல கலட்டி விட்டுருக்கான். அதோடு இல்லாமல் நீங்கள் கொடுத்துருந்த லிஸ்ட்டில் எல்லா ஸ்டெல்லா பேர் பின்னாடியும் அவங்க புருஷன் பேர் இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்டெல்லா பேர் பின்னாடி டாக்டர் ஆஃப் லூர்து பெரிய சாமி அவங்க அப்பா பேர் இருந்தது. அட்ரஸும் மேட்ச் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் அப்பாட்டக்கரு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டான். சாமி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன், என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டன் அழுத்திக்கலாம். அழுத்துவோம் சாமி, அழுத்திடுவோம். ஏய் உங்களுக்கு பெல் பட்டன் தானே அழுத்த சொன்னேன், என்ன என்ன போட்டு அழுத்துறீங்க? ஐயோ அம்மா, என்னை எங்கடா கூப்பிட்டு போறீங்க?